மெகா ஏலத்தில் ரைனாவுக்கு தனி ஸ்கெட்ச் போட்டு வைத்திருக்கும் சிஎஸ்கே உற்சாகத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் தொடரில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மெகா ஏலம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. இதில் கூடுதலாக 2 அணிகள் வரவுள்ளதால் சுவாரஸ்யம் அதிகரித்துள்ளது. இந்த மெகா ஏலத்தின் போது ஒவ்வொரு அணியிலிருந்தும் பெருவாரியான வீரர்கள் வேறு அணிகளுக்கு மாற வாய்ப்புள்ளது. அதன்படி ஒவ்வொரு அணியும் அதிகபட்சமாக 4 வீரர்களை தக்கவைத்துக் கொள்ளலாம் என்று பிசிசிஐ நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதில் குறைந்தபட்சம் ஒரு அயல்நாட்டு வீரராவது இருக்க வேண்டும் என்றும் தக்கவைக்கப் போகும் வீரர்களின் பட்டியலை கடந்த 30ஆம் தேதி என்று அனைத்து அணிகளும் வெளியிட்டது. இதில் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணி தனது முதல் தேர்வாக ரவீந்திர ஜடேஜாவையும் அவருக்கு அடுத்தபடியாக தல தோனியையும் அதன் பின் ருத்ராஜ் கைவாட்டையும் தக்கவைத்துள்ளனர். அதில் அணியின் ஓபனிங் வீரரான டூப்ளசிஸ் தக்க வைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக இங்கிலாந்து வீரர் மொயின் அலியை சிஎஸ்கே நிர்வாகம் தக்கவைத்துக் கொண்டது. குறிப்பாக சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் மீண்டும் பழைய வீரர்களையே மீண்டும் கொண்டு வர திட்டங்களை தீட்டி வருகிறது. அதில் ரைனாவைத்தான் முதல் வீரராக குறிவைக்கும் என்று தகவல்கள் வெளியானது. மேலும் ரைனாவை சிஎஸ்கே அணி ரீடைன் செய்யாதது பெருமளவு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் ஐபிஎல் தொடர்களில் சிஎஸ்கே அணியின் பல வெற்றிகளில் சுரேஷ் ரெய்னாவின் மிக முக்கிய பங்கு இருப்பதை யாராலும் மறக்க முடியாது. அதனால்தான் சிஎஸ்கே ரசிகர்கள் அனைவராலும் சிஎஸ்கே அணியில் தல தோனிக்கு அடுத்தபடியாக சின்னத்தல என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். அந்தளவிற்கு மிக முக்கியமான வீரரை எதற்காக சிஎஸ்கே அணி ரீடைன் செய்யவில்லை என்ற கேள்விக்கு தற்போது சிஎஸ்கே தரப்பிலிருந்து சில பதில்கள் வந்துள்ளது. அது என்னவென்றால், ஜடேஜா ருத்ராஜ் போன்ற வீரர்கள் ஏலத்திற்கு சென்றால் அவர்களுக்கான போட்டி என்பது அதிகளவில் இருக்கலாம். ஆனால் அதுவே ரெய்னாவை ஏலத்தில் விட்டு சிஎஸ்கே அணியால் சுலபமாக எடுக்க முடியும் என்றும் சிஎஸ்கே நிர்வாகம் ஒரு கணக்கு போட்டு வைத்துள்ளது. மேலும் குறிப்பாக டூப்ளசிஸ்க்கு 4-5 கோடி கூடுதலாக கொடுத்து எடுக்க தயாராக இருக்கும் சிஎஸ்கே அணி அதைவிட 1-2 கோடி அதிகமாக கொடுத்தாவது ரெய்னாவை மெகா ஏலத்தில் எடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் சிஎஸ்கே தரப்பிலிருந்து தற்போது சொல்லப்பட்டு வருகிறது. சுரேஷ் ரெய்னா மீண்டும் சிஎஸ்கே வருவதை பற்றியும் சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே அணி பக்கம் வரலாமா வேண்டாமா என்பதை பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.